வரும்போது என்னென்னவோ போட்டுன்னு வந்தாங்க. இப்போ நம்மளை மாதிரியே மேட்ச் பண்ணின்னு வரோம். மெயினாக உங்களை பார்த்து டிஷர்ட் போட ஆரம்பிச்சு. அடுத்தது நான் வேறுபாட்டோட வருவேன். ஆமாம், எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன சார் சார், ஏர் பஸ் இருக்குன்றாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட்டு பஸ் இருக்குன்றாங்க, ஏசி பஸ் இருக்குன்றாங்க, எல்லா பஸ்ஸும் இருக்குது, இந்த சிலபஸ் மட்டும் இல்லை சார். உலகம் பூராவுமே இன்னைக்கு அசத்த போது நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு சண்டை இருந்தா கூட அந்த அசத்த போது நிகழ்ச்சி வர்றப்ப மெதுவா அந்த உட்கார்ந்து அவங்களும் சிரிக்கிறாங்க, நம்மளும் சிரிக்கிறோம், பல மாதிரி ஒற்றுமை ஆயிருது. ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து சிரிக்க வைக்கங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் இங்க இருக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த இளைஞர்களுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எங்கள் ஊரில் மழையே இல்லைங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க? ரெண்டு கழுதையில் கன்னியாரம் பண்ணி வச்சோம், ஊருக்குள்ள வெள்ளமே வந்துச்சு. ஐயோ, அப்புறம் என்ன செஞ்சீங்க? டைவர்ட்ஸ் பண்ணி வச்சோம், வெள்ளம் போயிடுச்சு அப்படின்ட்டுக்காங்க. வாத்தியார் கேட்டுக்காரு, கேட்காத கேள்வி கேண்டா பதில் எழுதுனா? நான் பதில் எழுதுக்கு நீங்க ஏன் கேள்வி வைக்கல அப்படின்ட்டுக்கான். எங்கள் அப்பா கூப்பா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 லிட்டர் பெட்ரோல் 1 ரூபாய்க்கு கொடுப்போம் என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரே, பெட்ரோல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரேட் ஏத்துவாங்க, நம்மளால எப்படி முடியும்? ஏய்வா, பேட்டா பிரியாணிலாம் வந்துருச்சு, வந்துருச்சு, அதுக்குள்ள லெக் பீஸ் இருந்துருச்சு, ரெண்டு இருந்துச்சு, அதை சாப்பிட்டு வாயை திறக்காம இருக்கணும். மக்களுக்கே வராத சந்தேகம்லாம் உனக்கு எதுக்கு? ஆகவே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுப்போம், இலவசமாக கொடுப்போம், இலவசமாக கொடுப்போம். நன்றி, நன்றி. சின்ன பொய் ஜட்ஜி கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். நான் ஹரிச்சந்திரன், பொய் சொல்ல மாட்டேன். ஒரு பொய் சொல்ல சொன்னா ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். என்னையா வேணும் உனக்கு? ஊசி, மருந்து, மாத்திரை, ஆபரேஷன், இத தவிர வேற ஒரு வசதி கூட இருக்கே. என்னது? உயில் எழுதி தரதுக்கு. ஏனோ அந்த 10 நம்பர் பேஷண்ட அடிக்கடி திட்டிட்டு திட்டிட்டு வரீங்க டாக்டர். நீங்க என்ன டாக்டர் சொன்னீங்க? அவருக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை டோஸ் கொடுத்துட்டு வாங்கினேன். என் பேரு டிஆர், நான் இருக்கிற அடையாறு, வீட்டு நம்பர் 106, நான் இருக்கிற தெரு பேரு கங்காறு, கங்காறு, கங்காறு. அவளே தாண்டா, அவளே தாண்டா, அவளே தாண்டா. சொத்த வைக்கிற பத்திரம் விடா, எல்லாத்தையும் இப்படிதான்டா வாங்கிட்டு இருக்கா. சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்டா ஐயா, ரெய் கலர் கேட்க மாட்டேங்களா ஐயா. அவளே தாண்டா, அவளே தாண்டா. ஒண்டியா விட்டுட்டு போய் எல்லாத்தையும் பாத்துட்டா போட்டுருக்கு. காதலுங்கிறது பஸ்ல போற மாதிரி. சரி, எந்த ஸ்டாப்ல இறங்கலாம் ஏறலாம், ஓகேவா? கல்யாணம் இருக்கு பாரு, பிளைட்ல போற மாதிரி இடையில இறங்க முடியாது, ஏற முடியாது. அப்படி இறங்கணும்னு வைய சங்குதான். ஒரு காதலன் வந்து ஒரு காதலியை கூப்பிட்டுருக்கான், வாங்க பீச்சுக்கு போகலான்னு. வேணாம், இன்னைக்கு நான் வரல அப்படின்னா என்ன காரணம் சொல்லு. இல்லை, நீங்க சொன்னா கோச்சிப்பீங்க. சொல்லு என்ன காரணம், யாருன்னா திட்டினாங்களா என்ன பண்ணுங்க? இல்லை, இன்னைக்கு எங்கள் வீட்லேயே சுண்டல் ஆக்கிட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் எப்படி? நம்ம வீட்லேயும் தெரியல, மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா, மறைக்கிறீங்களா? மறைச்சு மறந்துட்டேன். சாண்ட்ரோ அவர், சாண்ட்ரோ அவர் கார் நினைச்சு ஓட்டின்னு போயிட போறீங்க சார். நம்ம சாவி தொலைஞ்சு போச்சுன்னா மகிழ்ச்சி என்ற கதவை பூட்டி தான் கிடக்கும். சோ நாம எப்படி மகிழ்ச்சியா வாழணும்ன்றது கத்து கொடுக்கிறது நம்ம சிரிப்பு தான். சோ எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க, அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்போ நாம நிகழ்ச்சிக்கு போலாம். For that, can we have our 2 judges on stage please? வெல்கம் மதன் சார். ஹலோ. வெல்கம் சிட்டி சார். ஹலோ. நீங்க வர வர உங்களுடைய காஸ்டியூம்ஸ் பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வரும்போது என்னென்னவோ போட்டுன்னு வந்தாங்க, இப்போ நம்மளை மாதிரியும் மேட்ச் பண்ணின்னு வரோம். மெயினாக உங்களை பார்த்து டிஷர்ட் போட ஆரம்பிச்சு. என்ன உங்களுக்கு என்ன கலாய்கள்? உங்களை தான் எனக்கு பதில் வருது, ஆனால் சொல்ல மாட்டேன். சொல்ல தெரியாதுன்னு அர்த்தம். இப்படி அவர் தப்பிச்சுக்கிட்டார். ஏங்க சொல்லுமா? அப்போ அடுத்தது நான் வேறுபாட்டோட வருவேன்னு சொல்லுவேன். ஆமாம், எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன சார்? நான் வேறுபாட்டோட வருதுல உங்களுக்கு அவ்வளோ கேட்கட்டுமா? அப்படி இல்லை, நீங்கள் வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம்.
ஒரு சூப்பர் ஜோக் சொல்லி நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதாவது சோகமான விஷயம் கூட சில பேர் ரியாக்ட் பண்றது வந்து பயங்கர காமெடி ஆயிடும். ஒருத்தர் வந்து அவங்க அப்பா செஞ்சுட்டாருன்னு போன் வருது, ஓன்னு அழறாரு. இன்னொரு போன் வருது, இன்னும் பேர் என்னன்னு கேட்டா பாருங்க எங்க அப்பா செஞ்சுட்டாரு, இப்பதான் என் அக்கா போன் பண்ணா அவங்க அப்பாவும் செத்துட்டாரு. மதன் சார் வந்து சூப்பராக சொன்னார், இப்படி தான் ஒரு வாதியார் வந்து ஒரு பையனை ஏந்திரு போய் சிலபஸ் வாங்கினார். இவனும் போயிட்டு வந்துட்டான். வந்துட்டு சொன்னான், சார் ஏர் பஸ் இருக்குன்றாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட்டு பஸ் இருக்குன்றாங்க, ஏசி பஸ் இருக்குன்றாங்க, எல்லா பஸ்ஸும் இருக்குது, இந்த சிலபஸ் மட்டும் இல்லை சார். பேர் பேர் என்னடான்னு கேட்டாக்கா கொலம்பஸ்ன்ட்டான். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் நினைக்கிறேன். ஓகே மதன் சார், இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் யார்? இவருக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு ஒத்துமை உண்டு, இவரும் கொஞ்ச நாள் கண்டக்டரா இருந்தாரு. ஆனா இந்த சிங்கத்துக்குள்ள ஒரு தனி விஷயம், இவர் சிங்கிளா வரத விட எல்லா பெரிய காமெடியனோட டபுள்ஸ்ல தான் வந்திருக்காரு. அதை தவிர இவர் ஒரு நல்ல சமய சொற்பொழிவாளர். அடிக்கடி ஒரு படத்துல தூக்கிடலாமா தூக்கிடலாமா தூக்கிடலாமான்னு அவரும் பக்கத்தில் இருக்கிறவர் தூக்கிடலான்னு எப்பா ஆப்பிள் சைட் டிஷ்க்கு தூக்கிடலான்னு கேட்டார். அதே மாதிரி ஒரு படத்தில், டேய் இனிமே எப்படா இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறது, இதை எப்போ குடித்தாலும் வேற இதோட ஞாபகம் வருது. ஓகே சார், நான் நம்ம சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் சீட்டு போங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டா நடிகர் சிங்கம்புத்து அவர்கள் தான் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சார் வெல்கம் டு அவர் ஷோ. வெல்கம் 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 சார். சொல்லுங்க, நீங்க வந்து அசத்து போவது யாரு நிறைய எபிசோட்ஸ் பாத்திருப்பீங்க. ஆமா, இந்த ஷோவை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அசத்து போவது நிகழ்ச்சி வந்து ஊர்ல மட்டுமில்ல நகரத்துல மட்டுமில்ல உலகம் பூராவுமே இன்னைக்கு அசத்து போவது நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறாங்க. இது ஒரு அருமையான தொண்டு நிறுவனம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த வார வாரத்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படியே அசத்து போது நிகழ்ச்சியை பார்த்த உடனே கணவன் மனைவிக்கு சண்டை இருந்தால் கூட அந்த அசத்து போது நிகழ்ச்சி வர்றப்ப மெதுவாக அந்த உட்கார்ந்து அவங்களும் சிரிக்கிறாங்க நம்மளும் சிரிக்கிறோம், பல மாதிரி ஒற்றுமை ஆயிடுது. எங்கெங்கேயோ கிராமப்புறங்களில் மூலமுடுக்குகளில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த திறமை வாய்ந்த இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் கனவுகளை நனவாக்குற வகையில் நம்மளை எதிர்காலம் இருக்குமா, நமக்கு நம்ம எப்படி நம்ம திறமைகளை வெளிப்படுத்துறது, நமக்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று திக்கி திணறிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்களெல்லாம் போய் அழைச்சிக்கிட்டு வந்து உலகம் பூரா சென்று அடைகிற வகையில் அவங்களை அடையாளம் தெரிகிற வகையில் அவங்களெல்லாம் இன்றைக்கி பெரிய ஆளாக்கி இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே நகைச்சுவை விரும்புகிறவர்கள் நகைச்சுவை நடிகர் எல்லோருமே இந்த சன் தொலைக்காட்சிக்கு நன்றியை சொல்லித்தாகணும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை நடிகர்களுக்கென்றே ஒரு சேனலை உருவாக்கி ஆதித்யாவை இரவும் பகலும் எந்த நேரம் பார்த்தாலும் அவருடைய முகத்தை மக்கள் பார்த்து நல்லா பதிய வச்சவங்க சன் தொலைக்காட்சி தான். அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக நானே நாங்கள் காமெடி பண்ணுறோம், இருந்தாலும் கூட இந்த மாதிரி அதாவது முத்து முத்தாய் கொத்து கொத்தாய் காய்க்கிற இடமா இருக்கு இந்த இடம். ஏன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காமெடி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். எங்களுக்கெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க அல்லது நாங்களே எழுதுகிறோம், ஒரு தடவை ரெண்டு ட்ரையல் பார்க்குறோம், கேமராமேன்ட்ட கெஞ்சி கொஞ்சம் நேரம் பொறுங்குங்கிறோம், டைரக்டர்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கிற அப்படியெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து செருக்கி வைக்கங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த இளைஞர்களுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க் யூ சார், தேங்க்ஸ் அ லாட். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நிறைய அசத்தல் மன்னர்கள் அசத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் அ ஸ்பெஷல் சீட், ஷோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க் யூ, நன்றி. ஒரு நடிகருக்குள் இத்தனை திறமைகள் இருக்குமா என்று வியக்கிற அளவுக்கு ஒரு நல்ல சோதனைகளை வல்லுநர், நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர் சொல்லி ஒரு பல்கலை வித்தகர் மரியாதைக்குரிய திரு சிங்கமுத்து சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்று வணங்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒருவர்களை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு பஸ்ஸில் கூட்டம் இல்லாட்டி மகிழ்ச்சி உட்காரலாமேன்னு சொல்லி, திருடங்களுக்கு தான் பிட்பாயிட்டுக்காரங்களை கூட்டம் இருந்தால் தான் மகிழ்ச்சி எப்படா அடிக்கலாம்னு சொல்லி, அதுக்கு அவங்களுக்கு ஒன்று
இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மகிழ்ச்சி. குழந்தைக்கு கிளுகிழப்பு கிடைச்சா மகிழ்ச்சி, கொஞ்சம் மாணவர்களுக்கு பரீட்சையில் பாஸ் ஆனால் மகிழ்ச்சி, பாஸ் ஆன மாணவர்களுக்கு வேலை கிடைச்சா மகிழ்ச்சி, வேலை கிடைச்சவங்களுக்கு பென்ஷன் கிடைச்சா மகிழ்ச்சி, போனஸ் கிடைச்சா மகிழ்ச்சி, இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் இது என்ன, இன்னும் நிறையா விஷயம் சொல்லுவோம். அது நம்ம சோதனை கலவலில் வந்தாலும் அதுலேயும் சில விஷயம் நடக்கும். காமெடி நான் ஒரு ஊரில் பெருமையாக சொல்லியிருக்காங்க, எங்கள் ஊரில் மழையே இல்லைங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க, ரெண்டு கழுதையில் கன்னியாலம் பண்ணி வச்சோம், ஊருக்குள்ளே வெள்ளமே வந்துச்சு. ஐயோ அப்புறம் என்ன செஞ்சீங்க, டைவர்ட்ஸ் பண்ணி வச்சோம், வெள்ளம் போயிடுச்சு அப்படின்ட்டுருக்காங்க. அது வந்து நடத்துறது ஒன்றா சரி, சின்ன பிள்ளைக்கு வகுத்தில் காயம், என்னடா வகுத்தில் காயம் அப்படின்னு, பசி வகுத்த கிள்ளிருச்சு அப்படின்ட்டான். அவன் கண்டுபிடிச்சிருக்கான் புதுசாக. அதுக்கடுத்து அவங்க தம்பி, அவனு காயத்தோடு இருக்கான், என்னடா தொடையில் காயம், ஒரு பதிலும் காணாம். உன்னையே தான் கேட்குறேன், தொடையில் என்ன காயம், பதில் பேசவில்லை. சவுண்டை பக்கத்து தொடையில் என்னப்பா காயம் அப்படின்னு, அப்பையும் பேசலை. அவங்க அப்பா கூப்பிட்டு என்னையா செவிட்டு போயிலா, இல்லைங்க ஊமக்காயம். காரணம் குழந்தைட்டு என்ன நம்ம ஆச்சரியப்பட விஷயம்னா, முன்னாலாம் காணவில்லைன்னு சொல்லி பேப்பரில் போடுவாங்க குழந்தையெல்லாம், இப்போ எங்கேயாவது போடுறாங்களா, பூரா அஞ்சு நிமிஷம் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க, தெளிவாக இருக்காங்க. அதுக்காக காணவில்லைன்னு வர்றதில்லை. இது காரணம் என்னென்னா, ஒரு ஒய்ஃபு ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க, இவனுக்கு அந்த குழந்தை பிடிக்கலை, எப்படியாவது விட்டு வந்துட்டு சொல்லி மூணு வயசு போய் பக்கத்துள்ள விட்டு வந்தார் காரில் ஏற்றிட்டு போய். இவர் வர்றக்குள்ளே அவன் வீட்டில் முன்னுக்கு வந்திருக்கிறேன், வாங்கிட்டு அடி அப்படின்ட்டு குடும்பிச்சு போனார். எங்கிட்ட நம்ம கூட வழி சந்து தெரியாமல் தெரிஞ்சு வந்துட்டானே, விடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் பக்கத்துள்ள விட்டு வந்தார், கடந்துட்டு போறேன் அப்படின்னு. அதே போல் வழக்கம் போல வர்றவங்களே வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், குடும்பிச்சுட்டார், இனி இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா சந்தும் பொந்தும் அவனுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஓட்டி போய் பக்கத்து சிட்டி டவுனுக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டார். ஒரு சந்து மார்க்கெட்டுக்குள்ளே வழக்கம் போல் விட்டுட்டு வீட்டுக்கு ஃபோன் அடித்தார். இவருக்கு வர்றது வழி தெரியல, இவர் காணாமல் போயிட்டார். ஃபோன் அடிக்கிற வீட்டுக்கு, ஆமா வந்துட்டானா, அவன் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, நினைச்சல வந்துருக்கல, சரி அந்த கழுதிட்ட கொடு அட்ரஸ் கேட்கணும், எனக்கு வர்ற வழி தெரியல அப்படின்ட்டார். அவன் அட்ரஸ் சொல்லிட்டான். அந்த அளவுக்கு குழந்தைகள் வந்துகிட்டு இருக்காங்க, வளர்ந்துகிட்டு இருக்காங்க, எல்லா விஷயத்திலும் கற்பனை வளர்ச்சிந்து எல்லாமே முன்னோடியாக இருக்கான்றத சொல்கிறது. அதில் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லுவோம், என் பெருமையாக பேசுகிற உண்டு பெற்றோர்களாம், என் மயனை மேலே படிக்க வச்சு தப்பாக போச்சுங்க, என்ன பெயில் ஆகிட்டானா, இல்லை கீழே விழுந்துட்டான், மாட்டியில் படிக்க வச்சுருக்கான் மொட்டை மாடியில் உட்காந்து, அது இவ்வளவு சுருக்கோயில் வந்து எப்படி சொல்லியிருக்கான் பாருங்கள். அது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொன்று பரிசெழுதன் மாடி கேட்டு சொல்கிறோம் உண்டு, ஏன்னா அதில் வந்து எல்லாராலையும் ஒரு சில மாணவர்கள் அனுபவிக்கிறதுனால அதை பழைய நினைவுகளை எப்பயுமே நினச்சி பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் சூரிச்சாக்கம் தான். வாத்தியார் கேட்கார், கேட்காத கேள்வி கேண்டா பதில் எழுதுனேன், நான் பதில் எழுதுக்கு நீங்கள் ஏன் கேள்வி வைக்கல அப்படின்ட்டுருக்கேன். உங்கள் அப்பா கூப்பிட்டா, அப்பா கூப்பிட்டோம்னா என்ன கேட்கு, என்ன கேட்டுக்கேன், நீங்கள் என்ன கேட்கு, திருக்குறள் எழுதியது யாருன்னு கேட்டேன், அவன் கம்பர்னு எழுதி வச்சுருக்கேன். அவங்க அப்பா, நீங்கள் தான் தப்பாக கேட்டுக்கீங்க, அவன் ரைட்டு எழுதியிருக்கான். என்ன கம்பராமாயணத்தை எழுதியது யாரு, நீங்கள் வைக்கணும், அவன் ரைட்டாக எழுதியிருக்கான். அதாவது அவன் எழுதுறதுக்கேற்ற மாதிரி இவர் வைக்கணுமா, அப்போ இப்படி எழுதி பாருங்க காலம். அப்புறம் இன்னும் ரைட்டு மாதிரி தப்பு மாதிரி எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா, சாதாரண நடக்கும். தமிழ் வாத்தியார் கட்டினார் ராவணனை பற்றி பாடாத்தும்போது, ராவணனுக்கு பத்து தலை அப்படின்றார், ஏதாவது சந்தேகம் இருக்கா, ஆமாம் சார் ரொம்ப நாளாக சந்தேகம், என்ன இப்போ அவருக்கு ஆறாவது தலையில் அரிச்சிச்சுன்னா எப்படி சொறிவார், இதுக்கெல்லாம் சாம்பு செலவு என்னாச்சு, ஒரே நேரத்தில் நாலு தலை அரிச்சு அவர் எப்படி சொல்லிவார்னு சொல்லி இவர் அப்படி விஷயம் எழுதித்தார். இன்னும் இந்த ஸ்கூல் நம்மளுக்கு லாய்க்கலடா அப்படின்னு சொல்லி இல்லை, அப்படி குடும்பத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும். வீட்டுக்காரம்மா டாக்டர் போனாங்க, டாக்டர்கிட்ட போய் என்னன்னு தெரியல, டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீட்டில் எடுக்க குப்பை கூளம் மக்கை பூரா நூலாம்பட்டை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சாப்பிட்றாரு, எத்தனை நாளமாக அப்படி இருக்குது, அது ஒரு ஆறு மாதமாக இருக்குது, சண்டால பாதை எத்தியும்ல ஆறு மாதம் இருந்துக்கு இப்போதுக்கு கூட்டுவார், கொஞ்சம் வீடு சுத்த மாட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் வச்சுருக்கோம். அது இதை வச்சு ஓசியாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேறு மாதிரி நினச்சிருந்துருக்கோம். ஏன்னா அது ஆடம்பரத்தில் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கு, எங்கள் நம்ம பெரிய மலுக்கு நாலு பட்டு புடவை எடுக்கலாம்ட்டுருக்கேன், சின்ன மலுக்கு ஒரு மூணு புடவை, பையனுக்கு நாலு சீன்ஸ் பெண்ட் எடுக்கலாம்ட்டுருக்கேன், நீங்கள் என்ன எடுக்கலாம்ட்டுருக்கீங்க, நான் அந்த தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்கலாம்ட்டுருக்கேன், டி பாதத்தி வாங்குற முப்பது மூவாயிரம் ஓவாயில் எத்தனை எடுக்கிறீங்க, ரொம்ப வருத்தான் சொல்லுவேன். பஸ்ஸில் போயில் பாருங்களேன், பஸ்ஸில் இப்படி போன வண்டி அப்படி பிரேக் போட்டு அப்படி சடக்குன்னு குலுங்கிருக்கு, இவர் கம்பியை பிடிக்கிறோம் ஒரு அம்மா கொண்டே இதை பிடிச்சி விட்டார், சடையை படக்குன்னு சடை கையில் வந்துருச்சு, அது பாவம் பிட்டுக்கு முடி வச்சுருக்கு வந்துருச்சு. எதுக்குன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர் ஒரு போட்டி வச்சார், பெண்களுக்கு கூந்தலில் மனம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ ஆள் சொல்கிறேன், முதல்ல கூந்தல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்க, இப்போ மனம் இருக்கிற அப்புறம் பாப்பா அப்படின்ட்டான். இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்தா என்ன மேலே அதிகபட்சமாக பேசுவாங்க, புறணி தான் என் வீட்டுக்காரிக்கெலாம் என் மேலே கொல்ல பிரியமியா, பரவாயில்லையா என் மனைவி என் மேலே கொள்றதுக்கே ஒரு பிரியமியா, எப்போன்னு கிட்டுக்கா தயாரா அப்படி சொல்லுவாங்க, சைஸாக கொஞ்சமாக பேசிக்கிறது கருக்குமா. அப்புறம் என்ன உன் ஒய்ஃபு கிச்சனில் போய் சமையலே பண்ண மாட்டாளாமே, என்னாச்சு அவளுக்கு கிச்சன் குனியா, கிச்சன் குனியா கழிப்பட்டிருக்கோம், கிச்சனுக்குள்ளே போகாட்டி அப்படி ஒரு நோய் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு அரசியல் தாச்சல் பேசிட்டார், அவங்கள் விமானங்களை வாங்கினோம் விமானங்களை வாங்கினோம் என்று பெருமையாக சொல்கிறார்கள், நாங்கள் பல அவமானங்களே வாங்கிட்டு சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படிட்டார். இன்னொரு ஆள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படியாவது 10 மார்க்கை 5-5 மார்க்காக பிரித்து காட்டுவோம் அப்படிட்டா, இது ஏதோ பரிசு பேப்பர் மாதிரி இங்கிட்டு. அப்புறம் போய் நிதி கேட்டார், எங்கள் நாங்கள் நிதி சேர்க்கலாம்னு இருக்கோம், நீங்கள் அதில் கொஞ்சம் பங்கெடுக்கணும், ஏ நிதி சேர்த்துட்டுவாங்க நான் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். இவர் எடுத்துருக்கு பாதி தான் பண்ணியிருக்காரு, நட்டி விட்டாங்க அப்பா ஓட்டல் பண்ணால் நல்லா இருக்காது. ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது படம் பார்த்துட்டு வந்து கேட்குறேன், படம் எப்படி,
படத்துல ஹீரோ சாகுறாரா வில்லன் சாகுறா பாக்க நம்மாண்டா செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கத்தை கொடுத்துருக்காரு. இவரு தலைவர் சட்டசபையில் உட்காந்து ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு நாளும் கொட்டாய் விட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. நாங்க ஒரு மரியாதை இல்லாம இங்க போய் கொட்டாய் விட்டுக்கிட்டேன், சும்மா இருங்க என் தொகுதியை பக்கம் நான் போய் சட்டசபையில் வாயை திறக்கல திறக்கல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இவ்வளவு பெருசா திறந்துருக்காரு அவங்க அப்ப நிமிடம் என்னைக்கு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக இது மாதிரி நகைச்சுவை இல்லாத திசையும் சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் காற்று நுழைய முடியாத இடத்துல கூட நகைச்சுவை நுழைஞ்சிரு அப்படின்னு சொல்றது. ஏன்னா இன்னைக்கு பரபரப்பா இருக்கு, எதை எடுத்தாலும் அசதியா சோகமா பேசுற என்னையா வாழ்க்கை, அதே வீடு அதே பஸ் அதே ரொம்ப நம்பளத்துல. இன்னும் சிலர் பரபரப்பா காலையில பாத்தீங்கன்னா ஆர்சி புக்கு லைசன்ஸ் ஹெல்மெட் எல்லாம் எடுத்துருவாங்க, டூலர் எடுக்காம போயிருவாங்க, அவ்வளவு பரபரப்பு. அப்படி வாழ்ந்துட்டு இடத்துல கொஞ்சம் மன இருக்கிறது போக்குற ஒரு நல்ல நிகழ்ச்சி வேணும். அப்படி போக்குறதுக்கு தான் நம்ம நிகழ்ச்சி நோக்கம் கூட. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எப்படியாப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி அப்படின்னு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினாரே வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. பயிர்கள் வாடினதுக்கு அப்படின்னா உயிர்கள் வாடினதுக்கு எப்படி இருப்பார். ஏன்னா ஒரு தடவை வள்ளலார் அவருடைய சிஷியங்கள் நாலு பேரும் போகிறாங்க. அப்போ ஒரு பாட்டி மாம்பழம் விற்றுக்கிட்டு வராங்க, எல்லாருக்கும் அஞ்சு பேருக்கு மாம்பழம் கொண்டு வாங்கி சாப்பிட்டோன்னே எல்லோரும் சாப்பிட விடாமல் எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டார். அஞ்சு பேர்த்தி வாங்கி ஆறு பழத்தி இவரே சாப்பிட்டார். பாட்டி காசை கொடுத்து அனுப்பியாச்சு. என்ன குருநாதரே நீங்கள் எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்க, இல்லைப்பா அந்த மாம்பழம் புளிப்பா இருந்துச்சு, எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா புளிக்குன்னு சொல்லி பாட்டியை திட்டிருப்பீங்க. பாட்டி மனசு ரொம்ப நொந்திருக்கும். ஒரு மனுஷரை நோக வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அதுக்காக நீங்கள் திட்டிடக்கூடாதுன்றக்காக அந்த கசப்பான விஷயம் நான் உள்வாங்கிக்கிட்டேன் அப்படின்னார். இத்தவரை நோவு ஏன்னா உன்னால் பல பேர் உனக்காக பல பேர் வாழ்கிறான்னு சொல்லிவிட உன்னால் பல பேர் வாழ்ந்தான்னு சொல்ல என்ன பண்ணுவான். எதனால் சாதனை படைத்தவன் என்று சொல்லுவேன் பெரிய ஆள் கிடையாது, யாரையும் வேதனை படுத்தவில்லைன்னு சொல்லுவேன் தான் பெரிய ஆள் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பிறரை நம்ம நல்ல மகிழ்ச்சி படுத்தாட்டிங்க துன்பப்படுத்தாமல் இருந்தாலே வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக அமையும் என்று சொல்லி அந்த இதுக்கு ஒரு சின்ன நம்புவலாக இருப்பதான் எங்களுடைய நிகழ்ச்சி நோக்கம் கூட என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி வணக்கம். அது வெல்டன் முத்து, நாம் நல்ல நோக்கத்தில் சொல்கிறோம், எடுத்துக்கிறவங்க அப்படி எடுத்துக்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும். ஆ சிங்க முத்து சார், எங்கள் முத்துவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முத்து அவரை பெற்றெடுக்கிறன்னைக்கு அவர் அப்பாவுடைய சொத்துன்னு நினச்சாங்க, இப்போ சன் தொலைக்காட்சி மூலயமா உலக மக்களின் சொத்தாயிட்டார். அது மட்டும் இல்லை, எடுத்த எடுப்புலையே சிரிப்புன்னு ஆரம்பித்தார். கடவுள் வந்து ஒரு மனிதனுக்கு, அதாவது மிருகங்கள்லாம் சிரித்தா ரசிக்க முடியாது, யானையோ புலியோ நாயோ சிரித்தா நமக்கு பயமாக இருக்கும், மனிதர்கள் சிரித்தா மட்டும்தான் ரசிக்க முடியும். அப்படிப்பட்ட சிறப்பு போனஸை மனுஷனை கொடுத்துருக்காங்க, அதையும் சிரிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சிக்கிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க. முத்து அவர்கள் இன்னும் பல மேடைகள் ஏறுவார், பல நிகழ்ச்சியில் நான் கலந்திருக்கேன், பல இதில் பேசுகிறேன். அவருக்கு எங்கேருந்து தான் வரும்போது இல்லை எங்களுக்கே புரியலை, அவருக்கு இருக்கிற மூளை எங்களுக்கு இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருப்போமேனு கொஞ்சம் கவலை இருந்தாலும், என் தம்பி தான் இருந்தாலும் அவர் நல்லா வந்தா நம்ம நல்லா இருந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு. ரொம்ப அழகா சொன்னீங்க, ஏன்னா நயகரா ஃபால்ஸை பார்க்க தான் முடியும், குளிக்க முடியாது, குளிக்க முடியாது, குற்றால அருவியில தான் குளிக்க முடியும், குற்றால குழுன்னு அது மருத்துவ குணம் உள்ளது. அதே போல மதுரை முத்து அவர்களுடைய நகைச்சுவை அந்த தொடர் நிகழ்ச்சி எனக்கு குற்றால அருவியில் குளித்ததை போல் இருக்கிறது என்று சொல்லி அவர் மேன்மேலும் தன்னுடைய திறமையை வளர்த்து மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, உங்களுடைய திறமை வளரும். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அசத்தல் குடும்பத்தின் சார்பாக ஒரு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு நமது நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அண்ணன் சிங்கமுத்து அவர்களை வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். முக்கியமாக போகலாம். இன்னைக்கு என்ன கான்செப்ட் சார்? கான்செப்ட் என்னென்னா சார், தன்னோட வாழ்க்கையில் தான் சாகிற வரைக்கும் ஒரு பை கூட சொல்லாதவர் வந்து ஹரிச்சந்திர மகாராஜா. அவர் இப்போ இருக்க உலகத்துக்கு வராரு, தன்னை போல உண்மை பேசுகிற யாரையாவது பார்க்க முடியுமான்னு ஒரு ஆசையில் வராரு. இங்கே என்ன நடக்குதுங்கிறத சிரிக்கவும் சிந்திக்கவும் ஒரு நிகழ்ச்சியாக பண்ணியிருக்கோம் சார். Great. பாலா தான் ஹரிச்சந்திரன். அவர் யார் யாரை பார்க்க போறாருன்ற மற்ற கேரக்டர்லாம் நானும் சிவாவும் பண்ணேன். வண்டர்ஃபுல், தேங்க்யூ சார். இதை கேட்கும் பொழுதே இது ரொம்ப வந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு நல்ல பேசிக் கான்செப்ட். அதிருங்க, ஹரிச்சந்திர மகாராஜா ஆகிய நான் இந்த அறிவியல் உலகத்திற்கு வந்திருக்கிறேன், என்னை போல் உண்மை பேசுகிற யாரையாவது சந்தித்து விட வேண்டும் என்கிற ஆசையில் வந்திருக்கிறேன். என் ஆசை நிறைவேறுகிறதா என்று பார்க்கலாம். தலைவர் ஹரிச்சந்திரன் வாழ்க, தலைவர் ஹரிச்சந்திரன் வாழ்க வாழ்க. ஆஹா, என் பேர் ஒருவரா, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். பெரியோர்களே, தாய்மார்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒரு ரூபாய்க்கு கொடுப்போம் என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரே, பெட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரேட் கொடுத்தாங்க, நம்மளால எப்படி முடியும்? பேட்டா பிரியாணி எல்லாம் வந்துருச்சு வந்துருச்சு என்னவென்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுப்போம், இலவசமாக கொடுப்போம், இலவசமாக கொடுப்போம். நன்றி நன்றி. ஐயா வணக்கம், உங்களுடைய வாக்குறுதியை கேட்டு என் உடம்பு புல்லரிக்கிறது. அப்படியா?
நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பீர்கள். நான் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி பெரியவரே, மிக்க நன்றி. இந்த பெரியவரை நோட் பண்ணிக்க, அவரை கவர் பண்ணிடு, கவர் பண்ணிடு. நீங்க போங்க, நான் பாத்து. பெருசே தம்பி, உன் தலைவர் மிகவும் நல்லவராக இருக்கிறாரே. இவர் நல்லவரா? எப்படி சொல்றீங்க? மக்களுக்கு நலத்திட்டங்களை வாரி வாரி வாக்குறுதியாக வழங்கி கொண்டிருக்கிறார். வாக்குறுதி நீங்க நம்பிட்டீங்களா? அதெல்லாம் உண்மையா இருந்தா தானே எல்லாம் பொய்யுங்க. பொய்யா? ஆமா. அரசியல் வாய்ந்து பொய் சொல்லலாமா? அரசியல்வாதினா பொய் சொல்லுங்க, அதாங்க தகுதியே. பொய் என்றாலே எனக்கு பதறுகிறது. பொய் சொன்னாட்டி எங்க உடம்பு உதறும். என்னால் ஒரு பொய் கூட சொல்ல முடியாது. உங்களால ஒரு பொய் கூட சொல்லாம இருக்க முடியாது. இந்த ஒரு பொய் சொல்ல முடியாதால் தான் நான் ஆட்சியை இழந்து நாட போயா கூறுகட்டாளா இருக்க. நாங்க பொய் சொல்லிதான் ஆட்சியவே பிடிக்கிறோம் இல்லையா? நீ தம்பி ஹரிச்சந்திரன் என்று பெயர் வைத்துக் கொண்டு பொய் சொல்லலாமா? இந்த காலத்துல ஹரிச்சந்திரனே வந்து இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் பொய் சொன்னா தாயா பொழப்பு நடத்த முடியும். அப்படியா? என்ன அரசியல்வாதி என்றால் பொய் சொல்வதால் தகுதி என்று சொல்கிறார்களே, என்ன கொடுமை, என்ன கொடுமை. ராஜேந்திரன், உங்க கேஸ் 27ஆம் தேதி தான் வருது. நீங்க இன்னைக்கு என்ன? ஓ, இன்னைக்கு தான் 27ஆம் தேதியா? அட, நான் மறந்து போயிட்டேனே. தம்பி ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுப்பா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்பா வக்கீல் நான் வந்துட்டு கிளைண்ட் லேட்டா வரலவா? நீ கொஞ்சம் லேட்டா போச்சே ஐயா. நம்ம கேஸ் என்னங்க ஆச்சு? ஐயோ, எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கியா? கேஸை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல் இருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அதாவது சாட்சிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது அந்த தேதியில மட்டும் நீ ஊர்ல இல்ல அப்படின்னு எவனாவது ஒருத்தன் பொய் சாட்சி சொன்னான்னு வச்சுக்க, நான் கேஸ் உடச்சு. அப்படித்தானே? எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, இந்த கூட்டத்துல இருந்து யாராவது ஒரு பொய் சாட்சியை கூட்டி வந்துருவா. இங்கே உலகம் முழுக்க தெரிஞ்ச மூஞ்சிடா. ஜட்ஜி ராஜ்குமார் இருக்காருல்ல, அவருக்கு இவங்களை பத்தி நல்லா தெரியும். கொண்டு போய் நிப்பாட்டினா என் கேஸ் காலி ஆயிடும். யாரோ புதுசா ஒரு வெளியூருக்காரர் வர்றாரு, கொஞ்சம் பேசி நீட்டி வணக்கம். நீங்க தம்பியோட திருநெல்வேலியில இருந்தேன். நான் ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டேன். ஒரு பொய் சொல்ல சொன்னா ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். என்னயா வேணும் உனக்கு? ஐயா, கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா எதிர்பார்ப்பார் போல இருக்கு. கொஞ்சம் கூட ஏத்தி ஐயா, 3000 ரூபா தாரம். பொய் சொல்றீங்களா? நான் ஹரிச்சந்திரன் பொய் சொல்லவே மாட்டேன். ஏன்? 5000 ரூபா தாரம்யா? வேண்டாம், பொய் சொல்ல மாட்டேன். அங்க பாருங்க, அங்க என்ன, அங்க என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்க. நீயே படி. வாய்மையே வெல்லும் என்னை பொய் சொல்ல சொல்லீர்கள். இது நியாயமா? இது அடுக்குமா? இங்க இருந்து இதை எழுதுனதுனால நீ பொய் சொல்ல மாட்டேன். சரி, அங்க என்ன எழுதிருக்காங்க படி? எச்சில் துப்பாதீர்கள் என்று எழுதிருக்கிறது. இப்ப இருக்காங்களா? இங்க என்ன எழுதிருக்காங்க? புகை பிடிக்காதீர்கள் என்று எழுதிருக்கிறது. மூணு பேர் இன்னும் சிகரெட் குடிச்சிருக்காங்களா? இங்க என்ன எழுதிருக்காங்க? வாகனங்களை நிறுத்தாதீர்கள் என்று எழுதிருக்கிறது. முன்னாடி நீ பாத்திருக்காங்களா? அதே மாதிரிதான் அது. வாய்மையே வெல்லும்னு எழுதிருந்தாங்கன்னா அங்க இருந்து தான் பொய் சொல்லணும். அப்புறம் நாங்கெல்லாம் எப்படி குழப்பம் நடத்துறது? ஐயா சூப்பர்யா, காலைக்கு இப்படியா? நான் ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டேன். யோ, 10000 ரூபா தரேன். என்ன சொல்ற? பொய் சொல்ல மாட்டேன். வேற என்ன தான் சொல்லுவ? வாய்மையே வெல்லும். என்னது? வாய்மையே வெல்லும். இப்படி கத்திட்டே நில்லு, நம்ம போவோம். என்னை போல் உண்மை பேசுவன் ஒருவர் கூட இங்க இல்லையா? என்ன கொடுமை, என்ன கொடுமை. யாருமே கிடையாதா? சார் 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 சார், ஒரு பேட்டி எடுக்க சார் 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 சார், ஒரு நிமிஷம் சார். நீ அப்புறம் எங்களுக்கு லைவா சார்? பேட்டி விடுங்க சார். யோ இரியா நேர்களே, இப்போ வந்து ஹரிச்சந்திரன் வந்து பூமிக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி தேடி அவரை பிடிச்சிருக்கோம். இப்போ அவர் வந்து பேட்டி அளிக்க போறாரு. வாங்க ஹரிச்சந்திரன் சார். நீங்கள்லாம் யார்? நாங்களாம் டிவி மீடியா சேனல். இப்போ என்ன வேண்டும்? இல்லை, ஹரிச்சந்திரன் பூமிக்கு வந்திருக்காருன்னு சொன்னாங்க திரும்ப. அதான் உங்களை ஒரு இன்டர்வியூ எடுத்து போடலான்னு வந்திருக்கோம். என்ன சொன்னீர்கள்? நீங்க தானே ஹரிச்சந்திரன். ஏன் சிரிக்கிறீங்க? உங்களிடம் யாரோ பொய் சொல்லியிருக்கிறார். நான் ஹரிச்சந்திரன் இல்லை, வருகிறேன். அப்ப மறுபடியும் எப்பாவது வருவீங்களா? வரமாட்டேன், ஆளை விடுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. வெல்டன்.
அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க இந்த காலத்துல வந்து போய் பேசாம இருக்க முடியுமா? சிங்கமுத்து சார் நீங்க சொல்லுங்க. இப்ப நடைமுறை என்ன இருக்குங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. எல்லாமே நடக்கிறது தான். ஆனா அரிச்சந்திரனே கடைசியா ஒரு பொய்ய சொல்லிட்டு போயிடறா, நான் அரிச்சந்திரன் இல்லைன்னு. இப்ப அதான் அதோட கான்செப்ட். இப்ப கள்ள நல்ல நோட்டுனா கள்ள நோட்டு வந்துருது, நல்ல சாராம்னா கள்ள சாராய் வந்துருது. அது போல உண்மையான மனிதருக்கு மேல பொய்யான மனிதர்கள் கலந்தே இருக்கிறார்கள். இதில் எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். இதுக்கு மத்தியில நல்லவன் வந்து மாட்டிக்கிட்டா, இப்ப உள்ள உலகத்தில் நல்லவர்கள் வாழ்வது மிக கடினமாக இருக்கிறது. அதாவது ஒரு பெரியவர் சொன்னாரு, இப்ப உள்ள உலகத்துல நல்லவர்கள் தான் மிக கவனமா இருக்கணுமா? ஆமா, கெட்டவன் கவனமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் தான் கெட்டே போனா கெட்டவன் தானே, கெட்டது தானே செய்வான். நல்லவர்கள் தான் மிக கவனமாக இந்த உலகத்தில் இருக்கணும். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, இதை பார்த்து நம்ம கத்துக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏதோ நிகழ்ச்சின்னு இல்லாம ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைச்சு அந்த மக்கள் தொண்டு செய்கிற பான்மை இருக்கு பாருங்க, அதுக்கு நன்றி. இவர் வந்து ஒரு ஜோசியர், இவர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு டோட்டலாக வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு கோ ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க. ஆமாம். அது தவிர ஒரு நடிகர், அது தவிர ஒரு எழுத்தாளர். இவர் ஒரு ஹீரோக்கு கதை சொல்ல போனார். ஹீரோ ஓஹோன்னு வாழறாரு, அப்புறம் கடைசியில் அவர் பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னாங்க. அவங்க கேட்டாங்க, ஏங்க ஒரு சந்தேகம், நீங்கள் இப்போ கதை சொல்கிறீங்களா இல்லாட்டி ஜோசியம் சொல்கிறீங்க? நன்றி சார், ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. எங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கும் விட்டமின்ஸ் அங்கிளுக்கும் கௌரவப்படுத்த வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் அங்கிள் உங்களுக்கும் என்னஸ் சாண்ட்ராவுக்கும் இந்த டாக்டர் தருணின் ஹெல்த்தியான வணக்கம். எல்லாம் ஓகே தருண், நீங்க வரும்போது கையை வந்து இப்படி பாக்கெட்ல விட்டு வந்தீங்க, எல்லாருக்கும் தலையாலேயே இப்படி 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 ஆட்டுன்னு வந்தீங்க. நான் நினச்ச கை உள்ள மாட்டிக்கிச்சோ, அப்புறம் மைக்கோட சேர்ந்து கை வெளியில வருது. அது என்ன ரகசியம் அது? அது ஒண்ணு இல்ல அங்கிள், அப்படி வச்சாதான் அங்கிள் டாக்டர். தருண், பெரியவங்களை கூட சமாளிச்சிடலாம் போல் இருக்கு, உங்களை சமாளிக்க முடிய மாட்டேன்னு எங்களால. எல்லாமே உங்களோட பிளஸிங் தான் அங்கிள். நாங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, உங்களுக்கு உலக தமிழர்களோட பிளஸிங்கே உண்டு. தேங்க் யூ அங்கிள். இன்னைக்கு என்ன செஞ்சு அஸ்த போறீங்க அங்கிள்? என்ன பத்தியும் ஏன் ஹாஸ்பிடல் பத்தியும் சொல்ல போறேன் அங்கிள். ஆ சொல்லிடுங்க, அசத்துங்க. ஓகே அங்கிள். ஏன் ஹாஸ்பிடல்ல ஊசி மருந்து மாத்திரை ஆபரேஷன் இதை தவிர வேற ஒரு வசதி கூட இருக்கே. என்னது? உயில் எழுதி தரதுக்கு கூடவே வக்கீலும் இருக்காரு. பௌ பௌ ஹாஸ்பிடல் எல்லாம் இருக்க மாட்டாங்களே. இப்பெல்லாம் நான் ஆபரேஷனை பிளேடால தான் பண்றேன். ஏன்? ஏன்னா கத்தி எடுத்தவன் கத்தியாலதான் சாவானு பழமொழி ஆடி கடிய ஞாபகத்துக்கு வந்துட்டு போதுங்க. இப்ப நான் நர்ஸ பத்தி சொல்ல போறேன் பாருங்களேன். நர்ஸ் அந்த 10 நம்பர் பேஷண்ட அடிக்கடி திட்டிட்டு திட்டிட்டு வரீங்க. டாக்டர் நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க, அவருக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை டோஸ் கொடுத்துட்டு வாங்கினேன். அதை விட தமாஷ் இன்னொன்று ஆச்சு. என்னதாங்க? ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நர்ஸோட இடுப்பை தடவிட்டாரு. அந்த அம்மா போய் வந்து நேர டாக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னோட இடுப்பை தடவிட்டாருன்னு. டாக்டர் கேட்டார் அந்த பேஷண்ட்கிட்ட, ஏன் அந்த நர்ஸோட இடுப்பை தடவினீங்க? அவங்க தான் சொன்னாங்க இன்ஜெக்ஷன் போடுறேன் போட்டோன்னு இடுப்பை தடவுனாங்க. நீங்கள் சொல்லுங்க, இந்த தடவை பண்ண ஆப்ரேஷன் எப்படி நர்ஸ்? சான்ஸ் இல்ல டாக்டர், கொன்னுட்டீங்க. டாக்டர் நீங்க எனக்கு ஒரு காரியம் பண்ணியாகணும் டாக்டர். நோ 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 நோ, நான் காரியம்லாம் பண்ணவே மாட்டேன், ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணுவேன். காரியம்லாம் நீங்க உங்க சொந்தக்காரங்களை வச்சு பண்ணிக்கோங்களேன். நர்ஸ் டாக்டர் இருக்காங்களா? இல்ல டாக்டர் ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. ஓகே நர்ஸ், நான்
டாக்டருக்கு தெளிஞ்சதுக்கு அப்புறமா வரேன். டாக்டர் தண்ணி அடிச்சுதான் நினைச்சிட்டாங்க. இந்த ரவுண்ட்ஸுக்கும் இந்த ரவுண்ட்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாமே என் நர்ஸ் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு போற பேஷண்ட்ஸும் உண்டு. சார் இங்க வாங்க, உங்களை தான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டல, இன்னும் ஏன் நீங்க வீட்டுக்கு போகாமே இருக்கீங்க? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்க டாக்டர், ஆனா போக நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ராமிஸ் பண்ண முடியும் கரெக்டாக பண்ணிட்டீங்களா? அவர் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், தருண் டாக்டர் வந்து உடம்பு ரொம்ப சரியில்லைன்னு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை 3 மாதத்தில் நடக்க வைக்கிறேன்னாரு. இப்போ கார்லாம் வந்துட்டேன், எல்லா பணத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டேன், இப்போ நடந்து தான் போயிட்டுருக்கேன். டாக்டர் நீங்கள் தெய்வம் டாக்டர், ஏங்க அது மாதிரிலாம் பெருச்சு பெருச்சு பேசுறீங்க? ஆபரேஷன் முடிஞ்சா நீங்களும் தெய்வம் தானே? ஆனால் உங்களை வந்து உங்கள் நர்ஸு விட்டு கொடுக்குறதே இல்லை. ஒரு பேஷண்ட் சொன்னாராம், நர்ஸ் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, என் மனசை திருடிட்டீங்கன்னாங்களாம். போடா லூஸு, டாக்டர் தருண் வந்து உங்கள் கிட்னியே திருடிட்டாரு, நான் மனசை திருடிட்டேன். ஆனால் இங்கே டாக்டர் கிட்னி திருடல, எங்க மனசை தான் திருடினாரு. ஆமா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க டாக்டர். தெய்வமா நினைக்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அப்படிப்பட்ட தெய்வ வடிவில் இருக்கிற டாக்டர்களுக்கு இந்த அசத்தல் சிரிப்பு டாக்டர்களின் மனமார்ந்த நன்றிகள். ஆனா உங்களை மாதிரி டாக்டர் ஹாஸ்பிட்டல சுத்தினாங்கன்னு வச்சுங்களேன், எல்லா பேஷண்ட்டும் வாரி அணைஞ்சு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ அழகான குட்டி டாக்டர் வீட்டில் இருந்தா அவங்களுக்கு நோயே வராது. அப்புறம் நீங்க எம்பிபிஎஸ் படிச்சீங்களோ இல்லையோ, பேஷண்ட்டை பார்க்கும்போது எம்பி தான் பார்க்கணும். அப்படின்னா விடு. ஓகே சிங்கமுத்து சார், டாக்டர் தருணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மூர்த்தி சிறிசானாலும் கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி யாருக்கிட்ட என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது. உருவத்தை பார்த்தாலும் இடப்பட முடியாது. அவர் இந்த வயசில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம சீரிய பணி செய்வர் சிறிய உருவம் பெற்றாலும் கூறிய அறிவாலே கொண்டாடப்படுவார்னு. சின்ன பையன் இந்த அளவுக்கு முயற்சி எடுத்தார், அவர் இந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி அதில் நடக்கிற சம்பவங்களை பற்றியும் ஒரு கிரகிக்கிறதே பெரிய கஷ்டம். மிகப்பெரிய அறிவாளி அவரை, உண்மையிலே டாக்டராக வந்தாலும் வந்துடுவா போட்டுருக்கு. இவர் எதிர்காலத்தில் உங்கள் ஃபேமிலிக்கே உங்களால் தான் மரியாதை. ஆமாம், பெரிய ஆளாக வர போகிறீங்க. ஆமாம் தருண், உங்கள் திறமை என்ன வளர்த்துக்குங்க, இப்போவே அதிகமாக தான் இருக்குது, போக போக ரொம்ப அதிகமாகிடும் போட்டிருக்கு. இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளை நீங்கள். ரொம்ப நன்றி. உலக தொலைக்காட்சி அம்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அசத்து போவதியார் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நிகழ்ச்சியில் வீட்டிற்கும் மதன்பாபு சார்களுக்கும் சிறிபாபு சார்களுக்கும் மற்றும் நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் சிங்கமுத்து அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? நீங்க வரும்போதே ஜம்முன்னு எக்ஸ்பிரஸ் மாதிரி வந்திருக்கீங்க, என்ன செஞ்சு அசத்த போறீங்க இப்போ? சார் கான்செப்ட் என்னன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் படிக்கிற பசங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் தராங்க, அதை வந்து நம்மளுடைய நடிகரோட பசங்களுக்கெல்லாம் தராங்க. அப்போது அவங்களோட நடிகர் என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா அதிகாரிகிட்ட வந்து தொடர்பு கொள்கிறாங்க. எப்படி புள்ளி விவரங்களை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் சார் கான்செப்ட். ரொம்ப அறிவுபூர்வமான கான்செப்டு. நீங்கள் வந்து விளையாடுங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விளையாடுங்க. தேங்க்யூ சார். முதலாவதாக வினு சக்கரவர்த்தர்கள் வந்து எருமை பண்ண வச்சிருக்காரு, அவர் வீட்டுக்கு லோன் கொடுக்கறதுக்காக அதிகாரிகள் வராங்க, அவர் எப்படி பேசியிருப்பாங்க? காலில இருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இப்பதான் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கோம், அதுக்குள்ள காலிங் பெல். மறுபடியுமா? சீக்கிரம் உள்ள வாங்க சார். யாரு உங்களுக்கு என்ன வேணும் சார்? நாங்க வந்து லோன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம், எஜுகேஷன் லோன். உங்களுடைய பையனை பத்தி புள்ளி விவரம் சேகரிக்க வந்திருக்கோம். உங்களோட பையன் பேருனா சார்? கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டியா? அட அது இல்ல கண்ணே. கண்ணே இல்லையா சார்? எப்படி சார் படிப்பான்? அட அது இல்ல கண்ணே, என் பையன் பேரு கண்ணுக்குட்டின்னு சொல்ல வந்தேன். சார் உங்க பையனோட பேர் நல்லா சொல்லிட்டீங்க, கொஞ்சம் அட்ரஸ் சொல்ல முடியுமா? அட்ரஸா கண்ணு? சொல்ற, நோட் பண்ணிக்க. பால்கார தெரு நம்பர் 17, பசும்பால் ஸ்ட்ரீட்டு,
ஆப்போசிட். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இதுதான் என்னுடைய விலாசம். விலாசம்லாம் சூப்பராக இருக்குது சார். பையனுடைய நிறத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என் பையன் பார்க்கறதுக்கு நல்லா சீமை எருமை மாதிரி கரு கருன்னு இருப்பான் சார், அதுதான் அவனுடைய நிறம் சார். உங்கள் பையனோட நிறத்தை பற்றி சொல்லிட்டீங்க, அவரோட உயரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவனோட உயரத்தை பற்றி சொல்லணும்னா நல்லா டெல்லி எருமை மாதிரி வாட்ட சட்டமாக இருப்பான் சார். ஓ அப்படிங்களா, சூப்பர் சார். உங்கள் பையனோட லட்சியம் என்ன சார்? ஆதரவு இல்லாத கால்நடைகளுக்கெல்லாம் தனியாக நடப்பாதை அமைச்சு கொடுக்குறதா சார் அவரோட லட்சியம்? சார் பரவாயில்ல, இருக்கட்டும். உங்கள் பையனோட வயசு என்ன? ரெண்டு எருமை கழுத வயசாகுது சார் அவனுக்கு, இன்னும் நாய் திருந்தாமே சுற்றிக்கிட்டு இருக்கு சார். உங்களோட பையனுக்கு புள்ளி விவரம் அது சேகரிக்காக ஏதாவது தழும்பு இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணலாம் சார். அந்த உடம்புல இருக்க தழும்பு ஏதாவது சொல்ல முடியுமா? மச்சம் அந்த மாதிரி? அது ஒன்றும் இல்லை கண்ணு. ஒரு நாள் என் பையனை மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்காக வயக்காட்டு காமிச்சிருந்தேன். அந்த பன்னாட பையன் என்ன பண்ணிட்டான்னா, மாட்டுக்கு வச்ச தண்ணி அவன் குடிச்சிட்டான். மாடு டென்ஷன் ஆகி அவன் நெத்தியில் டென்ஷனை காட்டிடுச்சு. அதான் சார் அவனுக்கு இருக்க தழும்பு. ஆ, எப்படியாவது லோன் கொடுத்துருவீங்களே? பால்வாடி படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கணும்னா பரவாயில்ல, இருந்தாலும் உங்களோட பதிலுக்காக கண்டிப்பாக லோன் ரெடியாக இருக்கும், வாங்கிக்கோங்க. அடுத்தது யார் வீட்டுக்கு போகலாம்? யார் சார்? நான் தாட்டியார். உள்ளே வாங்க சார், உள்ளே வாங்க. எக்கா கதவை துறக்கா சார். வாங்க சார், உள்ளே வந்துட்டாரு. வந்த உடனே சார் வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் டிஆர் சார். சார் உங்கள் பையனோட பேர்? சார் தாகனு வந்தா அவன் தண்ணி கொடுக்குற சொம்பு, சண்டனு வந்தா சோழற்ற கம்பு, அவன் தான் சார் லிட்டில் சூப்பர் ஸ்டார். என் பையன் சிம்பு 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 சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். உங்களுடைய விலாசம் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அழகாக இருக்க தேவை அட்ரெஸ்ஸு, நான் யாருன்னு தெரியணும், அதுக்கு தேவை அட்ரெஸ்ஸு. நான் சொல்கிறேன் சார், ப்ளீஸ் கேளுங்க சார், கேளுங்க. என் பேர் டிஆர். நான் இருக்கிற அடையாறு, வீட்டு நம்பர் 106. நான் இருக்கிற தெரு பேர் கங்காறு கங்காறு கங்காறு. சூப்பராக அட்ரெஸ்ஸை கூட அடுத்த மொழியிலே சொன்னீங்க. உங்கள் பையனோட நிறத்தை பற்றி சொல்ல முடியுமா சார்? பாவக்காவை கடிச்சா கசப்பு, என் பையனோட நிறம் சிவப்பு சார், சிவப்பு சார். சூப்பராக சொன்னீங்க. உங்கள் பையனுடைய அடையாளத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கத்துனா சத்தம் வரும், சக்கரை இருந்தால் எறும்பு வரும், ஆனால் என் மகன் கட்டி பிடிச்சா மூக்கு தெரிஞ்சு ரத்தம் வரும் சார். அதான் சார் அவனோட அடையாளம் சார். அடையாளத்தை பற்றி சொல்லிட்டீங்க, உங்கள் மகனோட லட்சியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் நல்லா கேட்டுக்கோங்க, என் மகனுடைய லட்சியம் என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சார், கோட்டை தாண்டி வருவாயா, வீட்டை தாண்டி வருவாயா, நாட்டை தாண்டி வருவாயா, காட்டை தாண்டி வருவாயான்னு. ஆனால் என் மகன் விண்ணை தாண்டி வருவாயான்னு கேட்பான் சார். அதான் சார் என்னோட லட்சியம். ஒர்க்கா சார், எப்படியாவது லோன் கொடுங்க சார். நீங்கள் கொடுக்குற லோனை வச்சு தான் என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணேன் சார். எஜுகேஷன் லோனை வச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணுறீங்களா? ஏன் சார், ரெண்டுமே வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் தான் சார். அதனால தான் சார், இவன் படித்தாலும் வாழ போகிறான், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணாலும் வாழ போகிறான். வாழ்கிறதுக்கு 1000 ஒரு பொய்யை சொல்லான்னு சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு, நான் ஒரே ஒரு பொய்யை சொன்னது தப்பா சார். லோனை கொடுத்துருங்க சார், இல்லைனா இதே மாதிரி பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டே இருப்பேன் சார். அடுத்துதான் நம்ம ரகுவரன் அவர்கள் வராரு. அவர் வந்து பாம்பு பிளாஷ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு புள்ளி விவரம் சேகரிக்க வராங்க. கதவு திறந்துதான் இருக்கு, உள்ளவா? யார் யாரு சார்? இப்போ லோன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் சார். ஓகே, உட்கார். காஃபி சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியா சார்? அதுக்கெலாம் டைம் இல்லை சார். உங்கள் பையனோட பேர் என்ன சார்? என் பையனோட பேர் நைட்ரஜன். சார் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க. அவனோட ஒரிஜினல் பேர் நைட்ரஜன் பாமியா. அதான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னா. ஏற்கனவே அவனை ஸ்கூலில் சேர்த்து வாத்தியாரெல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க, அதனால தான் பேரை ஷார்ட் பண்ணியிருக்கேன் பார். சார் உங்கள் பையன் வந்து என்ன சார் படிக்கிறாரு? என்ன படிக்கிறான்றதை விட எங்கே படிக்கிறான்னு கேள்வி. எங்கே சார் படிக்கிறாரு? சிவகாசியில். ஏன் சார் சிவகாசியில் சேர்த்தீங்க? என் பையன் படிக்கிற நேரம் போக பாம் செய்து எப்படின்னு சிவகாசியில் தான் என் கற்றுக்க முடியும். அங்கே தானே பட்டாசு கட்டி இருக்கு. இது பார், கேள்வி மேலே கேள்வி கட்டி என்னை டார்ச்சர் பண்ணாது ஓகேவா சார்? ஓகே சார். உங்கள் பையனோட லட்சியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னோட பையனோட லட்சியம் என்ன தெரியுமா? கடலில் மீன் பிடிக்கணும். வேர்ல்டில் இருக்க எல்லா மீனையும் ஒரே டைமில் பிடிக்கணும், ஆனால் வலை போடக்கூடாது. எப்படி சார் வலை போடாமல் மீனை பிடிக்க முடியும்? ஒரே ஒரு பாம் அதை தான் தயாரிச்சுட்டு இருக்கான். அதுக்கு தான் லோனுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மட்டும் லோனை கொடுத்துட்டு போகல வச்சுக்க, நீ இனிமேல் லோ லோன் தான் அலைவேன். லோனுக்கு டென்ஷன் பண்ணிட்டேன். தேங்க்யூ. அடுத்ததான் வந்து ஜனகராஜ் அவர்கள் டீ மாஸ்டராக இருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்காக வராங்க. புள்ளி விவரம். யார் அதை யாருன்னு கேட்குறல்ல சார்? உள்ள வாங்க சார். நான் தான் சார் புள்ளி விவரம் கலெக்ட் பண்ணதுக்காக வந்திருக்கேன். உங்கள் பையனுக்கு லோன் கொடுக்கணும். உங்கள் பையனோட பேர் என்ன சார்? என் பையன் பேரை பத்தி சொல்லணும்னா ரெண்டு பேர் இருக்குது, ஒன்னு வாழைப்பழம் இன்னொன்னு கடப்பாறை. என்ன சார் வாழைப்பழம் கடப்பாறைன்னு பேர் வச்சிருக்கீங்க? என் பையன் பிறக்கும் போது என் பொண்டாட்டி சொன்னா,
என் பையனை எல்லாரும் கூப்பிடுறதுக்கு கஷ்டப்படக்கூடாது, வாயில நுழையிற மாதிரி ஈஸியா ஒரு பேர் வையின்னு சொன்னான், அதனால்தான் வாழைப்பழம்னு வச்சேன். அது ஒண்ணும் இல்ல, படிக்கிற இடத்துல பசங்க எல்லாம் அவனை வாழைப்பழம் வாழைப்பழம்னு கூப்பிட்டேன், கட்சியில நாணப்பழம் ரேஞ்சுக்கு போயிடுச்சு, அதனால என் பொண்டாட்டி மறுபடியும் கூப்பிட்டேன், இவனுக்கு வாயில நுழாத ஒரு பேரை வையின்னா அதனால தான் கடப்பாருன்னு வச்சேன். சூப்பராக வச்சுருக்கீங்க சார் உங்கள் பையனுக்கு பேர். ஓகே சார், உங்கள் பையனோட லட்சியத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? என் பையனோட லட்சியத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த ஊர் உலகத்தில் நான் ஒரே ஒரு பாய்லரில் தான் டீ போட்டு எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் மசால் வகை, மெது வடை, கீரை போண்டா, முட்டை போண்டெல்லாம் போட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்க வயிற்று எல்லாம் கலக்கிறது தான் அவனோட லட்சியம். அதுக்காக தான் நாங்கள் பாடுபட்டு இருக்கோம். சார், உங்கள் பையனுக்கு அடையாளம் ஏதாவது இருக்கா சார்? என் பையனுக்கு அடையாளம் தானே கேக்குறீங்க? ஒரு நாள் டீ போடுறேன்னு சொல்லிட்டு சுத்த நேத்து காலில் ஊத்திக்கினா காலை பாத்தீங்கன்னா நந்து போயிருக்கோம். அதான் அவனுக்கு அடையாளம். அதை வச்சு எப்படியாவது லோனை கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற லோனை வச்சு தான் நான் பெரிய வீடெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கேன். அடுத்தாக ஒரு சிறிய வித்தியாசத்துக்காக அண்ணன் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. அவரோட வாய்ஸ் ஒரு ரெண்டு வாய்ஸ் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒரு படத்துல பேசியிருப்பாரு. அவனே தாண்டா, அவளே தாண்டா, அவளே தாண்டா, சொத்த வைக்கிற பத்திரம் விடா, எல்லா தீப்புதான்டா வாங்கிட்டு இருக்கா, சொன்ன பேச கேட்க மாட்டான்டா, ஐயா வெயில் கலர் கேட்க மாட்டேங்கல, ஐயா அவளே தாண்டா, அவளே தாண்டா, வண்டியா விட்டுட்டு போய் எல்லாத்தையும் பார்த்துடா போட்டு. வெல்டன், தேங்க்யூ. ஆ சிங்கப்பூர் சார், சொல்லுங்க சார், உங்க வாய்ஸ் பேசினது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு. இந்த அளவுக்கு ட்ரை பண்றதே பெருசு இல்லையா? எல்லா நடிகருடைய வாய்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு கான்செப்ட் வர தேவைப்படுது. ஒவ்வொரு வரையும் பேசலாம், அதை கொண்டு போய் கரெக்டாக முடிச்சு அந்த லோன் செட்டில் பண்ணுற வரையும் அவர் பேச வேண்டியிருக்கு. அதுவும் மாறாமல் பண்ண வேண்டியிருக்கு. அது ரொம்ப கஷ்டமான வேலை, அவர் ஈஸியாக பண்ணுறாரு. பெரிய திறமைசாலி தான். நன்றி, நன்றி, நன்றி. உலகமெல்லாம் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து கொண்டிருக்கிற சன் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி, என்றைக்குமே நம்ம நிகழ்ச்சிக்கு மணிமுகமாக இருக்கிற ஜட்ஜஸ் மதன் பாபு சார், செட்டி பாபு சார், அன்பு தொகுப்பாளினி, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற நல்ல நகைச்சுவையாளர் பண்பாளர் சிங்கமுத்து அண்ணன் அவர்களையும் வணங்கி சார் நிகழ்ச்சி போயிடலாமா? இன்னைக்கு என்ன செஞ்சு அவசர போறீங்க? அதாவது சார், எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. அந்த மாதிரி இப்போ காதலிக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு ஒரு ஆசை இருக்கும், கல்யாணம் பண்ணவங்களுக்கு காதலிச்சுக்கிட்டே இருந்துருக்கலாமேன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி காதலிச்ச ஒரு பையன் போய் கல்யாணமான ஒரு ஆள்கிட்ட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாருன்னா எப்படி இருக்குன்றதா சார் இன்னைக்கு கான்செப்ட்? அசத்துங்க, ஆரம்பிச்சிடும். ஒரு மூணு முடிச்சாலா முட்டாளானே கேளு கேளு தம்பி, ஆமா ஆமா, ஏ காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினார் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. கோடிக்கணக்கான காதலுங்கிறது பஸ்ல போற மாதிரி, சரி எந்த ஸ்டாப்ல இறங்கலாம் ஏறலாம், ஓகேவா? ஆனா கல்யாணம் இருக்கு பாரு, பிளைட்ல போற மாதிரி இடையில இறங்க முடியாது ஏற முடியாது. அப்படி இறங்கணும்னு வைய சங்குதே. கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கம் யாருமே சொன்னது இல்லைங்க. அது ரைட்டு, சண்டை வரும், குடும்பம்னா சண்டை இருக்கும், மண்டையை உடைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்லங்க சண்டை போடணும்னா? எங்க காரணமே இல்லைனாலும் பக்கத்து காரணோட சண்டை ஓடுறாங்க. அப்ப காரணம் இருந்துச்சுன்னா ஏன் கூட சண்டை ஓடுறாங்க? என்ன பண்ண முடியும்? முடிவு சண்டே வருது, கோவமே வருது. ஆமா, எனக்கு கோவம் வருது. கோவப்பட்டு பார்த்தது இல்ல, கோவம் வந்து நொய்யே அப்படியே அருவாள் எடுத்து போய் இல்ல கோவம் வரும், அப்படியே ஒரு கட்டை எடுத்து போய் கோவம் வரையில அப்படியே வெறுங்க ஜாலே சப்பு சப்புன்னு லூசு மாதிரி. அதெல்லாம் கிடையாது, கோவம் வந்துச்சு வைங்க, குடு குடு குடுன்னு ஓடிமே வண்டி துடப்பேன். மூணு சக்கர சைக்கிள், டூ வீலர், மோட்டர் பைக், பைக். ஆமா, பைக் தொடங்க சண்டே வராது, வண்டியை தொடச்சா கோவம் போயிடும். ஆமா, எப்படிங்க
போட்டீங்க துணி துவைக்கிறதோட பாத்திரம் தேய்க்கிறது சுகமா இருக்கு. சுகமா இருக்கு. இதுக்கு ஒரு விளக்கம் வேற உங்களுக்கு. உங்க மேல தப்பே இல்லாத மாதிரி சொல்றீங்க. இல்லையா ஏங்க, கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும் போது குரங்கு மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். தப்புத்தா குரங்கு மாதிரி எப்பாட்டி வச்சிருக்கீங்க பாத்தியா? கிளி மாதிரி கிடைக்கல, அதனால குரங்கு மாதிரி வச்சு. தப்பு. இப்போ அதிர்ஷ்டம் இல்லை ஒன்றும் இல்லைன்றீங்க, கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி. இப்போ பாருங்க, உங்களுக்கு முதல் பொண்டாட்டிக்கு லாட்ரியில் 1 லட்சம் ரூபா விழுந்துச்சா? ஆமாம். ரெண்டாவது பொண்டாட்டிக்கு லாட்ரியில் 2 லட்சம் ரூபா விழுந்துச்சா? ஆமாம். அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? மூணாவது ஒரு கல்யாணம் பண்ணலான். எதுக்கு 3 லட்சம் ரூபா கிடைக்கும்னா உச்சந்தில் நிப்பாட்டி மூக்கை உடச்சு கொடுப்பாங்க. சரி, இருக்கட்டும். இவ்வளோ தூரம் வந்து கேள்வி கேட்குறியா? ஏன் நீ கேவலப்படுத்துறேன் உனக்கு என்ன? நம்ம வேலைன்னு வச்சுக்கோங்க, நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, நம்ம டைரக்டர் சார் தான் வந்து சேர்த்து வைக்கிறான்னு வேற சொல்லியிருக்காரு. யார் கிடைக்கும்? அண்ணா, நானும் போய் என் லவ்லாம் ப்ரொப்போஸும் பண்ணேன். சரி, போய் அப்படியே ரோஜா பூவெல்லாம் கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு. நான் அப்பயும் ஜோக்கு தான் சொல்றேன் நினைச்சு சிரிச்சிட்டு போயிருச்சு. விடக்கூடாது, தொடர்ந்து முயற்சி பண்ணணும். பண்ணேங்க, பண்ணேனே. நான் பண்ணாம இருப்பேன். அண்ணே, அது நடந்து போகும்னே அந்த மண்ணை எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டேன். அந்த சாக்லேட் தின்னுட்டு கவரை தூக்கிடும் பாத்தீங்கன்னா, கவர் எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டேன். வாழைப்பழம் தின்னுட்டு தோலை தூக்கி போடுமா, தோலை எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டேன். சினிமா எல்லாம் வர மாதிரி சினிமா. சரி, ஆமா. பாட்டு கேட்டுட்டு பேட்டரிய தூக்கிடுமா, அந்த பேட்டரியும் புறக்கி வச்சேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சா பத்தாது, கொண்டு போய் காட்டணும். காட்டினேனே, சாக்கு மூடல எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் அப்படியே நீட்டினேன். என்ன சொன்னா? உப்பை பிறக்கிறவே நினைச்சு கையில 10 ரூபாய் ஊருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதாவது ராமகிருஷ்ணா, கல்யாணம் பண்ணி குப்பை கொட்டுறதோட நீ குப்பை பிறக்க போறது எவ்வளவோ மேல். இந்த குப்பைக்கு அந்த குப்பை பரவாயில்ல. பரவாயில்ல. பழைய இரும்புச்சாமா ஐயமுத்தாலைக்கு பேரிச்சம்பளம். அப்பாடா, நான் ஒருத்தன் மட்டும் போதும், நல்ல வேலைக்கு ஒருத்தனை காப்பாத்திட்டேன். என் பாடு என்னோட போதும். இதே மாதிரிதான் ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்னங்க உங்கள் பொண்டாட்டி பாம்பு கடிச்சிடுச்சுங்க அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க, பாம்பு விஷம் ரீஃபில் பண்ணிக்கிறதுக்காக வந்துருக்கும். இப்படிதான் ஒரு காதலன் வந்து ஒரு காதலியை கூப்பிட்டுருக்கான், வாங்க பீச்சுக்கு போகலான்னு. வேணாம், இன்றைக்கி நான் வரல அப்படின்னா. என்ன காரணம் சொல்லு. இல்லை நீங்கள் சொன்னால் கோச்சிப்பீங்க. சொல்லு என்ன காரணம், யாருன்னா திட்டினாங்களா என்ன பண்ணுங்க? இல்லை, இன்னைக்கு எங்கள் வீட்லேயே சுண்டல் ஆக்கிட்டாங்க. இன்னும் பற்றி சார், எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் அப்புறமா கேட்குறேன்.
நீங்க எதனா ஒரு காதல் காதலன் காதலி காதலனை பத்தி எதனா ஜோக் சொல்லு. அதாவது ஒருத்தரை கேட்டாங்க, என்னையா முத பொண்டாட்டி கல்யாணம் பண்ண, முதல்ல ஒரு பொண்டாட்டி வந்தது ரொம்ப மரியாதை கொடுக்கல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, சரியாவல்ல, என்னதான் வாங்கி போட்டாலும் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு தூங்கிடுறா, நான் வந்து தினம் சட்டி முட்டியை பறந்து பார்த்தா வெறுப்ப தண்ணியை ஊற்றி வச்சிடறேன், என்னாச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா, இப்போ ரெண்டாம் தாரம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தியே சூப்பராக, அது என்னையா பண்ணுதுன்னு, ஒன்றும் இல்லை அவ்வாளுக்கு வாழ் எழுந்திருந்து உண்பால் மாதிரி இருக்கியா அப்படின்னா, என்ன அவசியம், அவ கொஞ்சம் மரியாதை உள்ளவ, அவ நான் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தூக்கிடுவான், எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவான், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட வைக்க மாட்டான், ஆனால் இவ கொஞ்சம் பரவாயில்ல, நான் வரும்போது எந்திரிச்சு நின்றுக்கிட்டு சாப்பிட்றா, அவள் என்னையே சாப்பிட சொல்லலை, ஆக கொஞ்சம் மரியாதை இருக்கு மனசில், ஆக ரெண்டு பேருமே வாழ்க்கையில் நான் பட்னியாக கிடந்து சாப்பிட்டது ஐயா இவ்வளோ பூரா சாப்பிட்றாங்கிற மாதிரி, கொஞ்சம் அவள் சாப்பிட்டு தூங்கிடுவான், இவள் வரும்போது கொஞ்சம் எந்திரிச்சுன்னா அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டு சாப்பிட்றா, இவ்வளோதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசங்கிற மாதிரி சொல்லுவார், ஆக ரெண்டு பேருமே ஒரு கணவனை சரியாக கவனிக்கலைங்கிறத அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஆனால் லவ் பண்ணுற போது சில பேர் கேவலமாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஆமாம், இப்படி தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, ஹலோ யார் பாமாவா அப்படின்னார், இல்லை நான் ராஜாராமன் பேசுகிறேன், ஓ மாமாவா அப்படின்ட்டு வச்சுட்டார், சூப்பர் ராமகிருஷ்ணன் செல்லக்கண்ணு, சாதாரணமாக சொல்லுவோம் இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு, அது மாதிரி காதலியோட உள்ள பிரச்சனை பெருசா இல்லாட்டி ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் உள்ள பிரச்சனை பெருசான்றதை பற்றி ரொம்ப நகைச்சுவையாக சொன்னீங்க, ரொம்ப நல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே நடக்கிறது தான் இப்போ எல்லா இடத்துலையும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் எப்படி? நம்ம வீட்லையும் தெரியல, மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா மறைக்கிறீங்களா? மறைச்சு மறந்துட்டேன். நீங்க எப்போ எல்லா இடத்துலயும் சொன்னீங்களோ? ஆமா, உங்க வீடும் ஒரு இடம் தான். ஆக சார் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, நடைமுறைகளை எடுத்து சொன்னது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ராமகிருஷ்ணன் செல்லக்கண்ண ரொம்ப அற்பமாக பண்ணுறீங்க, இன்னும் உங்கள் திறமை வளர்த்துங்க, உண்மையிலே நல்லா இருந்துச்சு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நன்றி சார். ஓகே ராமகிருஷ்ணா செல்லக்கண்ணு, அவர் சாதாரணமாக யாரையும் பாராட்ட மாட்டார், இந்த விஷயத்தில் உங்களை பாராட்டி இருக்காருன்னா அனுபவம் தான் காரணம். நன்றி நன்றி நன்றி. தேவையான நிகழ்ச்சியா வர போச்சு, இது மருத்துவர்கள் மாதிரி வேலை செய்யறாங்க, அதாவது நோயாளிகளை அதாவது நோய் தீர்க்கும் மருத்துவ பணியிட மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா உலகம் பூராமே இதை பார்க்க வேண்டிய அவசியம் உண்டாயிருச்சு, ஏன்னா அந்த கடினமயமான கடுமையான உழைப்பு இருக்கிறதுனால நைட்டில் படுக்கிறப்ப மிக சந்தோஷமாக இருக்கணும்னா வாரம் ஒரு தடவையாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தது மாதிரி, முன்னாடியெல்லாம் என்ன வச்சு குளிப்பாங்க பொதுன்னு சொன்னில்லை, இப்போ அசத்து போது நிகழ்ச்சி பார்த்தா என்ன தேவையில்லைங்கிறாங்க, மண்டை சூடெல்லாம் போயிடுதான், அந்த அளவுக்கு பிரமாதமாக ரொம்ப அருமையாக பண்ணாங்க. இதை வெற்றிகரமாக நடத்தி சென்ற மதன்பாபு அவர்கள், டைரக்டர் ராஜ்குமார் அவர்கள் மற்றும் சாண்ட்ரோ அவர்கள், சாண்ட்ரோ அவர்கள் கார் நின்று ஓட்டின்னு போயிட போகிறீங்க சார், நம்ம சாண்ட்ரா சொல்லுங்க, சாண்ட்ரா அப்போ இங்கே தான் சாண்ட்ரா சாண்ட்ரா சம்பவம், எல்லாரும் சேர்ந்து மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி போய்கிட்டு இருக்காங்க, இது மேல்மேலும் வளரணும், உங்களுடைய எல்லோருடைய இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேர் இதில் வேலை செய்கிற அத்தனை பணியாளர்களும் மிக திறமையாக இதை இன்னும் எத்தனையோ எபிசோடு போகணும், எத்தனையோ நிகழ்ச்சி நடக்கணும்னு நான் விரும்புகிறேன், இத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு, இந்த உலகம் பூரா மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எல்லா உதவிகளையும் செய்து முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சன் டிவி தொலைக்காட்சிக்கு எல்லோரும் நமது நன்றியை தெரிவிக்கிறதுல என்ற மாற்றுக்கருத்தில் என்னுடைய நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நகைச்சுவை விரும்புகிற அத்தனை உலகத்தில் இருக்கிற நகைச்சுவை விரும்புகிற அத்தனை நடிகர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த பணியை செய்வர்களாக இருந்தால் நகைச்சுவை விரும்பும் அத்தனை பேர்களும் இன்று சன் டிவிக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் அத்தனை நேரம். ஆமாம், நச்சுன்னு ஒரு அவங்க குட்டி பிரேக்ன்ற மாதிரி ஒரு குட்டி ஜோக் சொல்லி, ஒன்றும் இல்லை ஷூட்டிங்கில் உட்காந்துக்கிட்டே இருந்தோம் எல்லாரும், ஒரு 10-15 பேர் உட்காந்துருந்தோம், ஷூட்டிங் பார்க்க வந்த ஒருத்தர் வந்து நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன், இல்லை மத்தியானம் எல்லாருக்கும் நான் ஒரு ட்ரீட் கொடுக்கணும், என்ன சாப்பிடணும், நாட்டுக்கோழி பிடிக்குமானார், ஒருத்தர் வாத்து பிடிக்குமா இல்லை வான்கோழி பிடிக்குமானார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றே சொல்லிவிட்டேன், சரி இவ்வளோ அன்பு இந்த கிராமத்தில் இருக்க, உண்மையிலேயே நடிகர்களுக்கு இவ்வளோ உரிய மரியாதை இருக்கு, இருக்கு இந்த அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னா பரவாயில்ல, இல்லை கம்பெனி சாப்பாடு வந்துருமேனே சார், எங்கள் ஊர் சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க சார் சூப்பராக இருக்குமா, நாங்கள்லாம் அம்மியில் அரைச்சி மசாலாவெல்லாம் பயங்கரமாக கரெக்ட் பண்ணி கொண்டான்னு சொல்லிட்டு மத்தியானம் 1 மணிக்கெலாம் வந்து இறங்கிட்டான், உண்மையிலே அசந்துட்டாங்கல்ல, இந்த அளவுக்குலாம் ஒரு கிராமத்தில் இருக்கான்னு, சாப்பிட்டு கூட்டு முடிச்சோன்னு ஒரு 3.5 மணி இருக்கும், அந்த ஊரில் இருந்து ஒரு அம்பலார் வந்தார் பெரிய மனுஷன், 2,100 ரூபா பில்லு கொடுத்தாரு, அப்படியே அதிர்ச்சியாகி எனக்கு சாப்பிட்டதெல்லாம் வாத்தி எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு, இல்லை மத்தியானம் அந்த நாட்டுக்கோழி வான்கோழி அதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் அதுக்கு பில்லு
இல்ல என்ன நீங்க தானே வந்து கேட்டீங்க, வந்து கேட்டா நீங்க வேணான்னு சொல்ல வேண்டிய கேப்போம். அப்ப நாங்க வந்து சாப்பிட்டு நீங்களே ஏமாத்த வந்திருக்கலாம்னு மேற்கொண்டு கேஸ் ஆகிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. அந்த மாதிரி இப்ப ஷூட்டிங் போற இடத்துல எல்லாம் ஆறு வந்து உண்மையிலே கேட்டா கூட பயமா இருக்கு. என்ன சாப்பிடுவீங்க? ஒண்ணும் சாப்பிட மாட்டோம். என்ன நைஸா பிள்ளை கொண்டு வந்து பெரிய மனுஷர் வரா இருந்த ஒரு பிரசிடண்ட் வந்தது பூரா முதல்ல அப்பா இது மாதிரி வந்தாங்க. சரி ஏதோ கோழிகளையும் வளர்ப்பாங்க, இவருக்கு சாப்பிட்டு போகலாம், இன்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாமே அப்படின்னு பார்த்தா உண்மையிலே சூப்பரா சமைச்சாங்க. நன்றி சார். ஆமா, இவ்வளோ பிஸியாக இருக்கும் போது நீங்கள் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கீங்க, தவிர வந்து நீங்கள் இந்த சமய சொற்பொழிவை வேறு பண்ணுறீங்க. ஆமாம், இத்தனை வேலைக்கு நடுவில் நாங்கள் கூப்பிட்டோன்னு எங்களோட வந்து இந்த ஒன் ஹவர் இருந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்து எங்களையும் என்கரேஜ் பண்ணி எங்களையும் மகிழ்விச்சதுக்கு எங்கள் சார்பிலையும் எங்கள் அசத்தல் மன்னர்கள் சார்பிலையும் இந்த யூனிட் சார்பிலையும் உங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இத்தனை வேலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி அசத்த போது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அத்தனையும் அத்தனையும் விட எனக்கு சந்தோஷமான விஷயத்தை இன்று கொடுத்தது. நன்றி. ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் இதுக்காக ரிபோக் வேளச்சேரி நுங்கம்பாக்கம் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்கு. இன்று இந்த அசத்த போது நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்த சன் டிவி தொலைக்காட்சிக்கும் மற்றும் மதன் பாபு சாருக்கும் மற்றும் என்னுடைய நண்பர் அவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அசத்தப்போது நிகழ்ச்சி மேல்மேலும் வளர்ந்து உலகம் முழுவதும் இன்னும் பல எண்ணற்ற புகழை அடையணும், அதுக்கு சன் டிவி தொலைக்காட்சிக்கு நான் மறுபடியும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.